ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்கிய சார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா J2EE. ஸோ J2EE அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஜாவா 2 என்டர்பிரைஸ் எடிஷன். அதுன்னு ஜாவா 2 என்டர்பிரைஸ் எடிஷன் என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவா 2 என்டர்பிரைஸ் எடிஷன் தான் அந்த ஃபுல் ஃபார்ம்களையும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் ஜாவா 2 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெயினான இந்த கிளாஸிஃபிகேஷன் எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா 1.4 தான் பண்ணாங்க. நிறைய புது லைப்ரரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜாவா வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து புஷ் பண்ணி பண்ண இந்த மூணு கிளாஸிஃபிகேஷன் J2SE, J2EE, J2ME வந்து பண்ணதை பார்த்திங்கன்னா ஜாவா 1.4 தான் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி மேஜரான ஒரு இதை பண்ணது வந்து அடுத்த பரிமாணத்துக்கு ஜாவா மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை வந்து சன் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் அப்போ ஜாவாவை லைசன்ஸ் வச்சு உருவாக்குன அந்த சன் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் வந்து இதை வந்து ஜாவா 2 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு J2EE அப்படின்னு பேர். ஸோ இன்னமும் வந்து J2EE அப்படின்னு கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து இதோட பேர் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே J2EE அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ J2EE, ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு முன்னாடி சொன்னேன், ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு. ஸோ இதை ஏன் என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த J2EE வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதன் மூலியமாக என்னென்னா இதில் உள்ள காம்போனன்ட்ஸ் மூலியமாக, APIs மூலியமாக, இதில் உள்ள வந்து வேரியஸ் சர்வீசஸ் மூலியமாக என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் க்ரியேட் பண்ண முடியும். என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த நம்ம சேனலே வாட் இஸ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபுல் ஸ்கேல் ஒரு பெரிய அப்ளிகேஷன், முக்கியமாக வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு உள்ள காம்போனன்ட்ஸ் கொண்டது தான் வந்து J2EE. ஸோ வேரியஸ் காம்போனன்ட்ஸ், அப்போ J2EE அப்படி என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து மூணு அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா செவலர், ஜாவா சர்வர் பேஜஸ் அண்ட் EJP என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ். ஸோ இது மூணு முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாவா இது என்ன எனேபிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங், சர்வர் சைட் லாஜிக்கு அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை ஜாவாவில் வந்து கொண்டு வந்தது வந்து இந்த மூணு இதை பேஸ் பண்ணி தான். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இன்னமும் இந்த சர்வர்லெட் அப்படிங்கிறது தான் வந்து மேஜரான ஃப்ரேம்ஒர்க்ஸோட அடித்தளமே. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீஸ், ஸ்ட்ரட்ஸு, ஸ்ப்ரிங்கு, இதெல்லாம் வந்து இந்த சர்வர்லெட் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா J2EE கண்டெய்னர்ஸ் இருக்குது. கண்டெய்னர்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக்கர் கண்டெய்னரோ இல்லை குபர்னடிஸ் கண்டெய்னரோ கிடையாது. ஏன் அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல, நிறையா இப்போ வந்து இது வந்து ரொம்ப இந்த ரெண்டு கண்டெய்னர் வந்து ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸ் ஆனது, முக்கியமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டெய்னர்ஸ். பட் நான் இங்கே சொல்கிறது வந்து வெப் கண்டெய்னர் அண்ட் EJP கண்டெய்னர், இது ரெண்டை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு கண்டெய்னர் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காம்போனன்ட் சொன்ன பார்த்தீங்களா சர்வர்லெட், JSP, EJP, இது ரெண்டும் இந்த மூணு காம்போனன்ட்ஸும் ரன் ஆகிறதுக்கான ஒரு ரன் டைம் என்வரான்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இதில் வேறு. அது மட்டும் கிடையாது, நான் வந்து J2EE வேரியஸ் சர்வீசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா அந்த சர்வீசஸை மேனேஜ் பண்ணுற வேலையும் வந்துட்டு இந்த வந்து கண்டெய்னர்ஸ் தான் பண்ணுது. ஸோ இது அல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து J2EE என்ன ப்ரொவைட் பண்ண, வேரியஸ் சர்வீசஸ் என்ன சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி, டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் ஜாவா மெசேஜிங் சர்வீசஸ். இது மூணுமே ஜாவா வந்து ஆக்சுவலி வந்து ஜாவா வந்து செக்யூர்டு தான், எப்போதுமே செக்யூர்டு தான். பட் இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கும் வந்து நார்மலாக ஜாவா செக்யூரிட்டிங்கிறத விட வந்து ஒரு அடுத்த லெவல் செக்யூரிட்டி வந்து தேவை. இப்போ வந்துட்டு உள்ள ஃபேமஸான ஃப்ரேம்ஒர்க்ஸ் எல்லாமே இந்த செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஜாவா J2EE தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இதை வந்து ஒரு வெப் கண்டெய்னர் கொண்டு வந்து, ஸோ இதை வந்து அப்போ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஹீட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் அவங்க செக்யூரிட்டினா வந்து தெரியும், ப்ரொடக்ஷனு, டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து டேட்டா பேஸ் கனெக்ஷன். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்து டேட்டாவை ஹிட் பண்ணி டேட்டாவை எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் வந்து ரோல் பேக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு இதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு என்வரான்மெண்ட் வந்து J2EE அண்ட் இட்ஸ் கண்டெய்னர்ஸ் ப்ரொவைட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஜாவா மெசேஜிங் சர்வீசஸ், மெசேஜிங் சர்வீஸ்னால் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுறீங்களா, இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு, இந்த ப்ராசஸ் ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னா மெயில் பண்ணுறது, அது அந்த மாதிரி மெசேஜிங் சர்வீசஸ் வந்துட்டு J2EE வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு மூணு சர்வீசஸ் வந்து, இது மூணு சர்வீஸ் மட்டும் இல்லை, இந்த ரெண்டு மூணு சர்வீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே மேனேஜ் பண்ணுச்சுன்னா ஜாவாவோட கண்டெய்னர்ஸ் தான் மேனேஜ் பண்ணுச்சு.
ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து J2EE என்ன இருக்குது அப்படின்னா வந்து நெட்ஒர்க்கிங். ஸோ இதுவும் வந்து கோர்ஜாவில் கிடையாது, J2SE கிடையாது, J2EE வருது நெட்ஒர்க்கிங். ஸோ நெட்ஒர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கு முக்கியம் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் இப்போலாம் எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும், அப்ளிகேஷன்னா வந்து ஒரு சிஸ்டம் மட்டும் இருக்க போகிறது கிடையாது, நிறையா சிஸ்டமில் இருக்க போகிறது. ஸோ அது ஒரு சிஸ்டமில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எது முக்கியம், நெட்ஒர்க்கிங் முக்கியம், அதை நீ ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த நெட்ஒர்க்கிங்கும் வந்து J2EE தான் வருது. இன்னமும் சொல்ல போனால் வந்து ஜாவாவை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய், அதாவது வந்துட்டு எப்போ WWW வேர்ல்டு வைட் வெப்னு ஒன்று வந்து உலகம் வந்து இன்டர்நெட்டில் நுழைய ஆரம்பித்தோம், அப்போ வந்து நார்மலாக இந்த ஒரு கோர் ஜாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஃபேமஸ் ஆக்குனது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த J2EE தான். அதுக்கப்புறம் தான் மொபைல் எடிஷன். மொபைல் எடிஷன் கூட வந்துட்டு ஆண்ட்ராய்டு வர வரைக்கும் இருந்துச்சு, ஆண்ட்ராய்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் வந்துட்டு ஈவன் ஆண்ட்ராய்டு பேஸ் வந்து ஜாவாக இருந்தாலும் ஜாவா J2ME வந்துட்டு ஆண்ட்ராய்டு வர வரைக்கும் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அப்போ வந்து சாம்சங்கோட டச் மொபைல்ஸ் வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் வந்து இருந்துச்சு. அதுக்கு போட்டியாக வந்து நோக்கியாவில் வந்து செம்பையான் ஓஎஸ் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருந்தால் ஆண்ட்ராய்டு வந்தோன்னா எல்லாமே அடிபட்டு போச்சு, ரெண்டு ஓஎஸ்மே ஜாவா ஓஎஸ் அடிபிடிச்சு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் J2ME இந்த இதுதான் வந்து ஆண்ட்ராய்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் J2ME தான் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் இது J2SE J2ME இது ரெண்டை விட இன்றைக்குமே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா J2EE தான். என்ன தான் வந்து இப்போ எல்லாருமே ஈஜேபி யூஸ் பண்ணாமல் நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஸ்டட்ஸ் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ப்ரிங்லேயே வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் இருந்தாலும் அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸோட அடித்தளம் பேஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வ்லெட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதில் உள்ள இந்த ஒரு ஒரு காம்பனண்ட் சர்வ்லெட் JSP ஈஜேபி எல்லாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இமீடியட்டாக அடுத்த வீடியோ போட போகிறேன்னா கிடையாது, ஆனால் வரப்போகிற வீடியோ எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ, ஸோ என்னோடய ப்ரையாரிட்டியை பொறுத்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு சொல்வேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு சொன்னால் ஜாவாலேருந்து இது எப்படி மாறுபடுது, உண்மையிலேயே மாறுபடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாறுபடுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிளெயின் ஜாவாவில் வந்து பார்த்திங்கன்னா கோர் ஜாவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோரான கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த கோரான கான்செப்ட் இருக்குது. ஆனால் அதில் வந்து இந்த ஃபுல் ஸ்கேல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியாது. பட் ஆனால் இது தெரியாமல் நீங்கள் J2EE ஒன்றுமே J2EE நடக்காது. இதோட அடித்தளம் J2EE அடித்தளமே கோர்ஜாவா தான், ஓகேங்களா. ஸோ கோர்ஜாவாக்கும் J2EE-க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை விட இது பெட்டர் ஐ மீன் இதுலேருந்து இது வேறுபடுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது கோர்ஜாவோட அது கோர்ஜாவா மேலே எழுதப்பட்ட ஒரு பெரிய ஐ மீன் கோர்ஜாவை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபேன்சி ஃபேன்சின்னு சொல்ல விட வந்து ஒரு பவர்ஃபுல்லான லைப்ரரிஸாக J2EE, ஓகேங்களா. ஸோ இதுக்கும் அதுக்கும் நான் வித்தியாசம் இது இப்படி மாறுபடுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து அதிக சக்தி உள்ளது அப்படின்னு சொல்கிறேன், சக்தி உள்ளது அதிக அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் உள்ளது அப்படின்னு சொல்லுவேன், ஓகேங்களா நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் தெரியும் நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.